சமாதி வாழ்க்கையை பற்றி பேசும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பலவினை இறக்கவும் சுழிபுனை துறக்கவும் பழகி வருவது சமாதினா சமாதி வாழ்க்கை. சமாதி வாழ்க்கை அமைகிறதுக்கு திருவுள் வேண்டும், பண்புள்ள மக்கள் தொடர்பு வேண்டும். முதல் வேண்டுவது தூய மனம், அடுத்து வேண்டுவது தய சிந்தை. தய சிந்தால் மட்டும் போதாது, கொடுத்துப்பாயா கொடுத்துப்பார். மாதம் ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்துப்பார், கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு பார். அப்படியே கொடுத்தாலும் வாங்குறானான்னு பார். 300-400 பேர்த்துக்கு சாப்பாடு போகிறான்னு சின்ன விஷயம் இல்லை. அவர்களெல்லாம் உயர்ந்த நிலை அடைந்தவர்கள். 500 பேர் சாப்பாடு போடுற ரங்கநாதன், அவர் எங்கநாதன், அவர் ரங்கநாதனார். அப்போ தினம் 500 பேர் சாப்பாடு போடுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறனால புண்ணியம் செய்திருக்கிறார். அது லோபித்தனை இல்லாமல் சுவைத்து உணர்ச்சியோடு வாயில் போட்டு பார்த்து நல்லாயிருக்கு, அவன் சாப்பிடும் போது பார்த்து ரசிக்கணும். அப்போ அதை செய்யக்கூடிய அந்த தானத்தோடைய பெருமை, அவன் சாப்பிட்றானா நல்லா சாப்பிட்றான், சுவைச்சு சாப்பிட்றான். அந்த காட்சி காணுகின்ற எண்ணம் உள்ளவன் நிச்சயம் கடவுள் தன் அடைவான். அடுத்து அதுக்கு தினம் தொடர்ந்து பாடுபட வேண்டும். இப்போ நான் இந்த தவத்தை முடிக்கிறேன் என்றால் அன்பன் முருகானந்தத்தோடைய உதவி அது. இரவு பகல் போகாது தொண்டு செய்வார். இப்போ இந்த இந்த காலத்தில் நான் தனித்திருக்க வேண்டிய காலகட்டம், அதற்கு அவர் துணையாக இருக்கிறார். அவர் இரவு பகல் போகாது துணையாக இருப்பதால் தான் நான் இன்று நான் ஞானி அல்லது நிலை உயர்ந்தவன் என்று நான் வெளியே வருகிறேன் என்றால் அன்பன் முருகானந்தத்தினுடைய உழைப்பை சரியாத உழைப்பு. இது முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியம். கரூர் முனிவர் கேட்டீர், இப்படியெல்லாம் நிலைமை இருக்குது, நான் தான் முன்னோடு இருக்கிறேன் என்றார். யாரை யாவர் என்று கேட்டே நான் முருகானந்தமாக மாறிவிட்டேன். தாய்மை குணம் அது. தலைவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார். தலைவனால் அனுப்பப்பட்டவர்களிடம் எது சில குறை இருக்கலாம், அதை பற்றி நான் லட்சியம் செய்யவில்லை. அது மனித இயல்பொன்றே போவேன். அப்போ அவர் செய்தும் தவறு செய்யவில்லை. அப்படி தவறு செய்தாலும் செய்ய மாட்டார் என்பது தெரியும். செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வேன். அது அவருக்கு ஒரு நேரத்தில் பிள்ளையாக பாவித்து என்னை காப்பாற்றுகிறார். ஒரு நேரத்தில் அவரே நான் பிள்ளையாக பார்த்து பாதுகாப்பு தருகிறேன். இதான் குரு சீசிய பாரம்பரியம். ஆக ஜென்மத்தை கிடைத்தட்டு விரும்புகிறவர்கள் இரகசியமாக பூஜை செய்ய வேண்டும். அல்ல, அது மட்டுமல்ல, சத்தியமாக சொல்கிறேன், உன் கையார் ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்துப்பார். வாய்ப்பு இருக்கா என்று இருப்பார். அதை அந்த வாய்ப்புக்கு தரவன் தர்றானா என்று இருப்பார். என்னடா இவ்வளோ பிரச்சனை, இப்படி ரெண்டு பேர்த்துக்கு இப்படி சொல்கிறான், செஞ்சுப்பார், வாய்ப்பு இருக்கான்னுப்பார். கொடுக்க மனசு இருக்க வேண்டும். அப்படியே மனம் இருந்து கொடுத்தாலும் வாங்குவதற்கு ஆள் வேண்டும். அப்படி கொடுக்கும்போது அவன் சாப்பிட்றதை கண்டு ரசிக்க வேண்டும். அந்த பக்குவம் தலைவன் ஆசி இல்லாமல் வராது. இப்படி அன்பர்கள் இப்போ நேற்று கிட்டத்தட்ட நம்ம 2-3 நாள் ஒரு வாரமாக அன்பர் மாதவனும் அன்பர்களும் தொண்டு செய்கிறார்கள், ரகசிய தொண்டு செய்கிறார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.